ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டியர் கேடி. வீடியோ பார்க்க வாங்க. இன்னைக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஏதாச்சும் வெளியே போய் சாப்பிடணுமே, சண்டே ஸ்பெஷல்னு என்ன சும்மா வச்சுட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒன்று தோணுச்சு, நம்மளே கறி எடுத்து நம்மளே கிண்டிடுவோம்னு. அப்போ தான் பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியா. பிரியாணி செய்கிறதுக்கு கறியெல்லாம் வாங்கிட்டு, ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்து அதை நல்லா தாளித்து, தாளித்த பிறகு பிரியாணினாலே நம்ம மைண்டுக்கு பிரியாணியை கெடுத்து வர்றது ஆனியன் ரைத்தா தான். ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு முடிக்கிறப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி புதினாலாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட நாங்களும் ரெடி ஆகிட்டோம். நம்ம மாஸ்டர் வந்து அதை நல்லா தம் உடைச்சிக்கிட்டு இருந்தாப்புல, அதை எடுத்து அப்படியே தட்டில் வைக்கிறப்ப அப்படியே கொப்புன்னு வந்துச்சு. சைடிஷு ஒரு முட்டை, ஒரு ஆனியன் ரைத்தா சிக்கனோட வச்சு சாப்பிட்றப்ப அந்த ஃபீலே தனியாக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்களாக பண்ணோன்னு எங்களுக்கே சந்தேகம். இவர்தான் நம்ம மாஸ்டர் பிரியாணி செஞ்சவர்.